அனைவருக்கும் வணக்கம். நான் காந்திராஜன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வேர்ல்ட்ஸ் டாப் 10 லக்ஸரியஸ் கார் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோட எண்ட்ல உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கலான்னு இருக்கேன். அந்த க்வெஸ்சனோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 10ல இருக்க கார் பாத்தீங்கன்னா மெர்சிடஸ் ஏஎம்ஜி. இந்த கார் வந்து பென்ஸ்ல எல்லா காருக்குமே ஒரு கிளாஸ் ஒன்னு கொடுப்பாங்க. அதுபடி பாத்தீங்கன்னா இந்த கார் எஸ் கிளாஸ். இது ஒன்றும் அவ்வளோ லக்ஸுரியான கார்லாம் ஒன்றும் கிடையாது, இருந்தாலும் லக்ஸுரி கார் லிஸ்ட்ல தான் இருக்கு. இதுல வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்கன்னா, அன்காம்ப்ரமைசிங் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்ட் வந்து அவ்வளோ அதிகமாக ஒன்றும் இருக்காது, கம்ஃபர்ட் இருக்கும். இருந்தாலும் விலைக்காக இந்த காரை லக்ஸுரி கார் லிஸ்ட்ல சேர்த்துருக்காங்க. இந்த காரோட விலை பார்த்தீங்கன்னா 1.9 crores இந்தியன் வேல்யூவில் அது. அப்புறம் இந்த காரோட ஸ்பீட் பற்றி பார்த்தோம்னா, இந்த கார் 4.8 seconds 0 to 100 ரீச் பண்ணிடும். ரொம்ப ஸ்பீட் தான் லக்ஸுரி காரில், இது அதிகம்தான். அப்புறம் இந்த காரோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 255 kilometers. இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா இந்த காரை வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களான்னு கமெண்ட்ல போடுங்க. நம்பர் 9ல இருக்க கார் ரோல்ஸ் ராய்ஸ் டான். இந்த கார் பாத்தீங்கன்னா 2016ல லான்ச் பண்ணாங்க. 16ல லான்ச் பண்ணும்போதுல இருந்தே இந்த கார் லக்ஸரி கார்ஸ் லிஸ்ட்ல தான் இருக்கு. ஏன்னா இதோட விலை அப்படி. இந்த காரோட விலை பாத்தீங்கன்னா 7.3 croresல இருந்து 7.85 crores இந்தியன் வேல்யூல. அப்புறம் இந்த காரோட ஸ்பீட் பாத்தீங்கன்னா டாப் ஸ்பீட் வந்து 250 kilometers per hour. அப்புறம் இந்த காரோட பிக்கப் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 0 to 100 kilometers இந்த கார் வெறும் 4.9 seconds கிராஸ் பண்ணிரும். இன்டீரியர்ல அப்புறம் எக்ஸ்டீரியர்ல மேக்ஸிமம் அலுமினியம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் எல்லா ரோல்ஸ் ராய்ஸ்லயுமே யூஸ் பண்ற டெக்னிக். அப்புறம் இந்த காரோட டிசைன் பாத்தீங்கன்னா, இன்டீரியர் வந்து நம்ம பாடி ஷேப்க்கு எக்ஸாக்டா சூட் ஆகுற மாதிரி நம்மளுக்கு கம்ஃபர்டபிலிட்டி 100% கொடுக்கற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. நம்பர் 8ல இருக்க கார் ரேஞ்ச் ரோவர் எஸ்யூவி. இந்த கார் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒர்க் ஹேண்ட் பினிஷ் தான், லேபர் தான் எல்லா ஒர்க்குமே பண்றாங்க. லேபர் பண்றதுனால இதுல என்ன ஒரு குறைனா, மேக்ஸிமம் எட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும், அதனால சேஃப்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு. கம்ஃபர்டபிலிட்டி பாத்தீங்கன்னா சூப்பர், அதுக்கு ஒரு குறையுமே இல்லை. ஆனா சேஃப்டி கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சம் பயமா தான் இருக்கும். அப்புறம் இந்த காரோட பனோரமிக் வியூ என்னன்னா, நம்ம டாப் ஓபன் பண்ணிக்கிட்டு ஃபுல் வியூல ஜாலியா போலாம். இதோட பிக்கப் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 7.33 seconds 0 to 100 kilometers ரீச் பண்ணிரும். அப்புறம் இந்த காரோட டாப் ஸ்பீட் 201 kilometers per hour. இந்த கார் ஒன்றும் அவ்வளோ ஃபாஸ்டா போற கார்லாம் இல்லை, இருந்தாலும் லக்ஸரி கார்ஸ்க்கு தேவையான எல்லா விஷயமும் இந்த கார்ல இருக்கு. நம்பர் 7ல இருக்க கார் ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட். இந்த கார் தான் வேர்ல்ட்லயே அதிகமாக விற்கப்படுற ரோல்ஸ் ராய்ஸ் கார். இந்த கார் 2009ல ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து இந்த காரை ஜஸ்ட் ஒரு 500-600 அந்த மாதிரி தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஆரம்பிச்ச கொஞ்ச வருஷத்திலேயே ஒரு 2011-12 எல்லாம் இந்த காரை 100s-1000s மாத்தினாங்க. கார் வந்து 500-600 இல்ல 2000-3000 அந்த மாதிரி மாறிடுச்சு. இந்த கார்லயும் மற்ற ரோல்ஸ் ராய்ஸ் கார் மாதிரியே தான் அலுமினியம் பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த காரோட டாப் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 250 kilometers per hour, இதுவே ரொம்ப அதிகம் தான். அப்புறம் இந்த காரோட பிக்கப் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 0 to 100 kilometers வெறும் 4.7 seconds ரீச் பண்ணிரும். இந்த காரோட ரேட் 5.25 croresல இருந்து 6.83 crores. நம்பர் 6ல இருக்க கார் பென்ட்லி பென்டாகியா. இந்த கார் பாத்தீங்கன்னா 2016ல தான் ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணப்போவே இந்த காருக்கு தனியா ஒரு டீசல் கூட வச்சிருந்தாங்க, அதோட பேரு பென்டாகியா. அந்த டீசல் என்ன பண்ணுச்சுன்னா, ரொம்ப டாக்ஸிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணதுனால அந்த டீசல 2018ல ப்ரொடியூஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த காரோட இன்டீரியர் அப்புறம் கிளாஸ் பத்தி பார்த்தோம்னா, இன்டீரியர்னா த பெஸ்ட் இன்டீரியர் இந்த கார்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கிளாஸ்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணோம்னா அதை இந்த காருக்கு யூஸ் பண்ணலாம், ஆப்டான கார் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காரோட ரேட் பாத்தீங்கன்னா 3.78 croresல இருந்து 3.82 crores இந்தியன் வேல்யூல. அப்புறம் இந்த காரோட ஸ்பீட் பாத்தீங்கன்னா பிக்கப் ஸ்பீட் வந்து 3.9 seconds 0 to 100 ரீச் பண்ணிடும். இது ரொம்ப ஃபாஸ்ட், அதுவும் கார்ல இது ரொம்ப அதிகம். அப்புறம் இந்த காரோட டாப் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 306 kilometers per hour. நம்பர் 5ல இருக்க கார் ரோல்ஸ் ராய்ஸ் கல்லினன். இந்த கார் பாத்தீங்கன்னா 8.17 crores, ரொம்ப அதிகம். அப்புறம் இந்த காரோட கம்ஃபர்டபிலிட்டி பாத்தீங்கன்னா, ரைட் பண்றதுக்கும் சரி டிரைவ் பண்றதுக்கும் சரி எக்ஸாக்டா இருக்க எல்லா கம்ஃபர்டபிலிட்டியும் இருக்கு. அப்புறம் இந்த கார்ல ஹைட் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் சிஸ்டம் இருக்கு. இந்த காரால 2.6 tons வரைக்கும் இழுத்துட்டு போக முடியும், டோ பண்ண முடியும். அப்புறம் இந்த காரோட ஸ்பீட் பாத்தீங்கன்னா 250 kilometers per hour, அதான் இதோட டாப் ஸ்பீட். அப்புறம் இது 0 to 100 kilometers per hour வந்து வெறும் 4.8 seconds கிராஸ் பண்ணிரும். நம்பர் 4ல இருக்க கார் பென்ட்லி முல்சென். இந்த கார் பாத்தீங்கன்னா 5.55 crore rupees. அப்புறம் இந்த காரோட ஸ்பீட் பத்தி பார்த்தோம்னா 305 kilometers per hour இதோட டாப் ஸ்பீட்.
அப்புறம் இதோட பிக்கப் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 4.8 செகண்ட்ஸ்ல 0 to 100 ரீச் பண்ணிரும். அப்புறம் இந்த காரோட கம்ஃபர்டபிலிட்டி, இந்த கார் வந்து ஃபார்முலா பார்த்தோம்னா மற்ற ரோல்ஸ் ராய்ஸ் காரை விட இது கொஞ்சம் கம்மி தான். ஆனா இதோட குவாலிட்டி அப்புறம் இதோட லஸ்டர் வச்சு பார்த்தோம்னா இந்த கார் தான் நம்பர் ஒன். அப்புறம் இந்த கார் தான் லாங் ஜெர்னிஸ் போறதுக்கு ரொம்ப ஆப்டான கார். நம்பர் த்ரீல இருக்க கார் மெர்சிடஸ் மேபேக். இந்த கார் பாத்தீங்கன்னா 28 lakhs இருந்து 3.17 crores வரைக்கும் இருக்கு. இது ரொம்ப டிஃபரன்ஸான ஒரு ரேட் தான். அப்புறம் இந்த காரோட டாப் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 250 km/h, அதான் இதோட டாப் ஸ்பீட். அப்புறம் இதோட பிக்கப் ஸ்பீட் பாத்தீங்கன்னா லெஸ் தென் 4 செகண்ட்ஸ்லயே இந்த கார் 0 to 100 ரீச் பண்ணிரும். அப்புறம் இந்த காரோட கம்ஃபர்டபிலிட்டி பத்தி பாத்தீங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபிலிட்டி ஒன்றும் இருக்காது, இருந்தாலும் மற்ற மெர்சிடஸ்ல வர மாதிரி எஸ் கிளாஸ் கம்ஃபர்டபிலிட்டி இருக்கும். அப்புறம் இந்த காரோட சஸ்பென்ஷன், அப்புறம் இதோட பிரில்லியன்சி, இந்த ஆப்ஷன்ஸ் டிரைவிங்க்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு, ஆட்டோமேட்டிக் இருக்கு, அப்புறம் இதோட எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறதுனால இந்த கார் நம்பர் த்ரீல இருக்கு. நம்பர் டூல இருக்க கார் பென்ட்லி ஃபிளையிங் ஸ்பர். இந்த கார் பாத்தீங்கன்னா 1.7 crores இருந்து 3.41 crores வரைக்கும் இருக்கு. அப்புறம் இந்த காரோட டாப் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 333 km/h, இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட். அப்புறம் பிக்கப் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 3.3 செகண்ட்ஸ்லயே இந்த கார் 0 to 100 km/h ரீச் பண்ணிரும். இதுதான் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் டு ரீச் 100 km/h. அப்புறம் இதுதான் இருக்கிறதுலே டாப்பஸ்ட் ஸ்பீடு இன் லக்ஸரி கார்ஸ் கூட. அப்புறம் இந்த காரோட கம்ஃபர்டபிலிட்டி பத்தி பாத்தீங்கன்னா மற்ற கார் மாதிரியே தான் ஆவரேஜ் கம்ஃபர்டபிலிட்டி இருக்கும். ஆனா இந்த கார்ல இருக்க பெர்ஃபெக்ட் ஒர்க்கும் அப்புறம் ஃபினிஷும் தான் குட் கலர்ல இருக்கும், பெர்ஃபெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த கார் வந்து 4-door காரா ஆரம்பிச்சாங்க, அப்புறம் போக போக இந்த காரையும் 2-door காரா மாத்தினாங்க. இப்ப ரெண்டு மாடலுமே அவைலபிளா இருக்கு. அண்ட் ஃபைனலி த நம்பர் ஒன் கார் ரோல்ஸ் ராய்ஸ் ஃபேண்டம். இந்த கார் பாத்தீங்கன்னா 8.99 crores இருந்து 10.48 crores வரைக்கும் இருக்கு. இந்த காரோட டாப் ஸ்பீட் 250 km/h. அப்புறம் இந்த கார் 5.1 செகண்ட்ல 0 to 100 ரீச் பண்ணிரும். அப்புறம் இந்த காருக்குன்னு இருக்க தனி ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் என்னென்னா, இந்த கார் மற்ற கார் மாதிரி கிடையாது. மற்ற கார்ஸ்ல எல்லாம் நம்ம தனியா டிராவல் பண்ணோம்னா நம்ம தனியா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். ஆனா இந்த கார்ல அந்த மாதிரி சுத்தமா ஒரு ஃபீல் கூட வராது. ஏன்னா இந்த கார்ல அவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்க டிசைன்ல, இன்டீரியர்ல, அப்புறம் எக்ஸ்டீரியர்ல. இந்த காரோட டிசைன் பாத்தீங்கன்னா வெல் டிஃபைன்டா இருக்கு. அப்புறம் இந்த காரோட டயர்ஸ் வந்து ரன் பிளாட் டெக்னாலஜி வச்சு கிரியேட் பண்ணிருக்காங்க. அதனால இந்த காருக்குள்ள கொஞ்சம் கூட நமக்கு ஷேக்கே வராது. அதனால இந்த கார் ஒரு சூப்பர் கார். அப்புறம் இந்த காருக்குள்ள இருந்து நமக்கு இறங்குறதுக்கு மனசே வராது. அதுதான் இந்த கார் பத்தி சொல்லியிருக்க மிகப்பெரிய விஷயம். அப்படின்னா இந்த கார் எவ்வளவு அழகா இருக்கும், எவ்வளவு லக்ஸரியா இருக்கும் அப்படிங்கறத நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, எல்லா லக்ஸரி கார்ஸ்லயுமே ஃப்ரண்ட் வந்து ஒரு கியூபாய்ட் ஷேப்பு இல்ல ஒரு கியூப் ஷேப்ல தான் இருக்கு. எதுலயுமே லம்போகினி அதுல இருக்க மாதிரி கர்வ்டு ஷேப்லாம் எதுலயுமே இல்ல. ஏன் அப்படி பண்றாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள்கிட்ட நான் கேட்க வந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி இவ்வளோ காசு கொடுத்து நம்ம கார் வாங்கலாமா? அப்படி வாங்குவீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி வாங்கினா எந்த கார் வாங்குவீங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.